हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா தனுஷோட நடிப்புல அப்புறம் கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இறங்கி இருக்கிற ஜகமே தந்திரம் அப்படிங்கற மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலா இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 190 நாட்டில் 17 லாங்குவேஜில் வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சரி படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கடலை வந்து இந்த இலங்கை தமிழ் அகதிகள்லாம் வந்து லண்டன் போகிற மாதிரி சீன் வருது அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண அப்புறமாட்டு ஒரு 3 தாதாக்கள் அவங்களோட ஸ்டோரியை வந்து ஃபஸ்ட்டு காட்டுறாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து சிவதாஸ் அப்படின்னு இலங்கையில் ஒரு இலங்கை தமிழர் இந்த இலங்கையிலேருந்து வர தமிழர்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதா காட்டுறாங்க அவர் அங்கே ஒரு பெரிய தாதாவாக இருக்கார் இந்த வெப்பன்ஸு அப்புறம் கோல்டு ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு அகெயின்ஸ்டாக இன்னொருத்தர் லண்டன்காரர் பீட்டர் அப்படின்னு அவர் வந்து இவங்களுக்கு வந்து எதிராக இருக்கிறாரு அதாவது இவங்க பிஸ்னஸை வந்து கெடுக்கணும் இவன் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாரு இன்னொரு எண்ணமும் அவருக்கு இருக்குது அதாவது லண்டன் நாட்டில் உள்ளவங்க தான் வாழணும் அப்படின்னு அந்த லண்டன் நாட்டில் உள்ள அமைச்சரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறாரு மூணாவதாக தமிழ்நாட்டில் மதுரையில் நம்ம தனுஷ் வராரு சுர்லி அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வராரு இங்கே வந்து அவரோட ஒருத்தர்கிட்ட வந்து அடியாலாம் வேலை பார்க்குறாரு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இங்கே இவர் மர்டர் பண்ணுறாரு இந்த மூணு பேரும் ஸ்டார்டிங்கில் வந்து 3 தாதாக்களும் ஒவ்வொரு கொலை பண்ணுறதை வந்து படத்தில் காட்டுறாங்க அப்புறமா வந்து தனுஷுக்கு வந்து தனுஷோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லண்டனில் வேலை பார்க்குறாரு அவர் கம்பெனி மூலமாக அந்த பீட்டர் வந்து தனுஷை வந்து லண்டனில் வந்து ஒரு அந்த சிவதாஸ் அப்படிங்கிற இலங்கை தமிழரை கொள்றதுக்காண்டி வேலைக்கு நான் உன்னத்தை அங்கே வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து அவரை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் நிறையா கேம் விளையாடுறாங்க அதில் பீட்டர்கிட்ட சேர்றாரு இவங்க எப்படிலாம் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாங்க கடத்துகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு திரும்ப இந்த சிவதாஸ் அப்படின்னு இலங்கை தமிழராக வரக்கூடியவர்கிட்ட வந்து வேலை பார்க்குற நிறைய பேரை வந்து தனுஷ் வந்து கொல்றாரு பீட்டருக்காக அப்போ வந்து இவங்களோட ஆளுங்கள்லாம் வந்து தனுஷை பிடிச்சி கொண்டு போய் நீங்கள் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படிங்கிறாங்க திரும்ப இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பீட்டரை கொல்லலான்னு பிளான் பண்ணாங்க ஆனால் தனுஷ் வந்து அதுக்கு முன்னாடியே பீட்டர்கிட்ட பேசிட்டு இவரை வந்து போட்டு தள்ளுறதுக்காண்டி பிளான் பண்ணி போட்டு தள்ளுறாங்க திரும்ப வந்து இதில் தனுஷை தனுஷுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அங்கே லண்டனில் ஒரு பப்பில் பாடுற பொண்ணை பார்த்து லவ் வருது அந்த பொண்ணும் வந்து இலங்கை தமிழராக சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து தனுஷை கொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு சின்ன பிளான் போடுறாங்க எஸ்கேப் ஆகாத தனுஷ் அப்புறமா அதில் வந்து அவர் சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க திரும்ப இவர் வந்து வழக்கம் போல் எல்லா படத்துலையும் உள்ள மாதிரி அந்த பீட்டரை வந்து பழி வாங்குறாரு அதை எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் இல்லைங்களா இவ்வளோ தான் படம் இதில் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை காமெடின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு காமெடி இல்லை சென்டிமெண்ட் எதுவுமே இல்லை ஃபைட் சீன்ஸும் ஜாஸ்தியாக இல்லை எந்த ஒரு விஷயமே ரசிக்கிற மாதிரி இல்லை ஓகே இதுதான் படத்தோட சிம்பிள் ஸ்டோரி ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக படத்தில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வழக்கமாக கார்த்திக் சுப்ராஜோட படம் அப்படின்னா வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா அவரோட படத்தில் வந்து எப்போவுமே ஒரு ஒவ்வொரு படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டு ஜேனலில் வந்து கொண்டு போகக்கூடிய ஆள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒவ்வொரு படமும் ஒரு ரசிக்கும்படியாக இருக்கும் அவரோட ஸ்டைலில் பார்க்கும்போது பட் இந்த படத்தில் அது எல்லாமே மிஸ்ஸிங் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து நம்ம ஜிகர்தண்டா மூவியில் பார்த்த சீன்ஸ் வந்து அப்படி இங்கே ரிப்பீட்டடான மாதிரி இருக்கும் சேம் சுச்சுவேஷன் சேம் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ வந்து அந்த ஒரு ஃபீல் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த மேனரிசம் இந்த டைலாக்ஸு இதெல்லாமே நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது மாதிரி நிறைய டைலாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் புதுசாக இல்லாமல் ஆல்ரெடி நம்ம நிறைய அந்த டிவி ப்ரோக்ராமில் அந்த அதில் பேசின டைலாக்ஸே வந்து திரும்ப திரும்ப வந்திருக்குது அதில் ஸோ டயலாக்ஸும் அந்தளவுக்கு பெருசாக எடுபடுற மாதிரி ஒன்றும் இல்லை ஸோ ஆல்ரெடி தனுஷ் தெரியும் நல்லா நடிப்பில் வந்து இப்போது ஒரு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு ஆள் லாஸ்ட்டாக ரீசெண்டாக கூட கர்ணன் மூவி வந்து பயங்கர ஹிட்டு அதில் நடிப்புக்கு நிறைய பாராட்டு கூட கிடச்சிது அவரோட நடிப்பில் வந்து எந்த குறையுமே இல்லை பட் ரெண்டு பேரும் என்ன தனுஷும் கார்த்திக் சுப்ராஜோட படம் ஒரு பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம்னா கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான் அதில் நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காட்டும் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது அப்புறமா வந்து சண்டை காட்சிகள்லாம் வந்து ஹீரோ வந்து அந்த வில்லனை சுடும்போது உடனே குண்டு பட்டு செத்து போயிடுவாங்க ஒரே குண்டில் பட் ஹீரோ மேலே 4 குண்டு பட்டும் அவரை திரும்ப பொழைச்சி வர்றது அப்புறமா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்களை காட்டுறது ஒரே ஒரு விஷயம் அதில் நம்ம சொல்லணும்
இலங்கை தமிழர்கள் பிரச்சனை நடந்தது, அங்கே பிரச்சனை நடந்தது எல்லாமே ஓகே. பட் திரும்ப திரும்ப அதை படத்தில் காட்டி 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 இன்னும் வந்து நம்ம அவங்கள வேதனைப்படுத்திட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு இம்பாக்ட் எதுவுமே இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக் தேவையில்லாமல் வச்சு அவங்க கஷ்டப்படுற மாதிரி, ஆக்சுவலாக அந்த கதை எங்கே நடக்குது, யாருக்காக, இலங்கை தமிழர்களுக்காகவா அல்லது வேறு அகதிகளுக்கு எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் ஒரு இது இருக்கும். டைலாக்ஸும் கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து அனாவசியம் இல்லாமல் நிறையா டைலாக்ஸ் வந்துருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கார்த்திக் சுப்ராஜோட படமா அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக வரும் எல்லாத்துக்குமே. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ, அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்மிஷன் இடைவேளைக்கு அப்புறம் இன்னும் நல்லா ஸ்பீடாக இருக்கும்னு பார்த்தா, இடைவேளைக்கு அப்புறம் படம் ரொம்ப ஸ்லோ தான். ஸோ நான் வந்து பார்க்கும்போது ஃபார்வர்ட் பண்ணி தான் மூவி பார்த்தேன். அவ்வளோ ஸ்லோவாக தான் போச்சு இது மூவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. வேறு படத்தில் பாட்டு வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டான அந்த ஒரே ஒரு சாங்கு மட்டும்தான், அந்த ஒரு சாங் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் படத்தில் வேறு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஓகே அப்படிங்கிற ரகம் தான். ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பெக்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக மூவியை வந்து பார்க்கலாமா வேண்டாமா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிளாக கார்த்திக் சுப்ராஜி ப்ளஸ் தனுஷோட ரெண்டு பேரோட காம்பினேஷன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக கிடைக்காது. மூவி ஓகே பார்க்கலாம், பட் ஒன் டைம் பார்க்கலாம், அதுவும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும், அவ்வளோதான். சரிம்மா, இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோருக்கும் பாய்.